வணக்கம் பெற்றோர்களே, இன்றைக்கி இன்னும் ஒரு குறுங்காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். நிறைய குழந்தைக உணவை சாப்பிடாது, சாப்பாட்டுக்கு பதிலாக செவுத்தை போய் பிச்சு சுண்ணாம்பு எடுத்து சாப்பிடும், கல் மண் எடுத்து வாயில் போட்டுக்கும், பேப்பர் எடுத்து வாயில் போட்டுக்கும், பொம்மையை கடிக்கும், துணியை திங்கும், இப்படி உணவை தவிர எல்லாம் சாப்பிடும். இந்த மாதிரி உங்கள் குழந்தை கல் மண் அல்லது உணவை தவிர மற்ற பொருட்களை எல்லாம் சாப்பிட்டுச்சுன்னா இதுக்கு பேர் பைக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்த உடனே நம்ம ஊரில் எல்லோரும் அது குழந்தைக்கு பூச்சி இருக்குங்க, பூச்சி மருந்து கொடுங்க அப்படின்னு முதல்ல அவங்களே பூச்சி மருந்து கொடுத்துருவாங்க. அப்பவும் பார்த்தீங்கன்னா சத்து குறைச்சலாக இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு உடனே இது சரியாகாது, அப்போ தான் மருத்துவமனைக்கு வருவாங்க. இன்றைக்கி நாம் இந்த மாதிரி கண்டதை, உணவை தவிர மற்றதை சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பைக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய உணவை தவிர மற்ற பொருட்களை சாப்பிடுவதுங்கிறது ரொம்ப வருஷமாக குழந்தைகளிடமும் பெரியவர்களிடமும் கூட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். சிலர் வந்து அரிசி சாப்பிடுவாங்க, சிலர் உப்பை சாப்பிடுவாங்க, சிலர் ஐஸ்கட்டி மட்டும் சாப்பிடுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட பொருளை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது. இது ஒன்றுக்கு ஒரு மருத்துவத்துறையில் ஒரு பெயர் இருக்குது. ஆனால் பெயர் எதா இருந்தாலும் இவைகளுக்கு அடிப்படை காரணம் அப்படிங்கிறது போதுமான சத்து அந்த குழந்தைகளுக்கு இல்லை அப்படிங்கிறது தான். சத்து குறைவு ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் சரியான உணவு இல்லை. சரியான உணவு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வயது 6 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு கொடுக்கணும், எல்லா உணவுகளையும் தரணும் அப்படின்னு எத்தனை முறை எல்லோரும் சொன்னாலும் 6 மாதம் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பால், நாங்கள் நாட்டு மாட்டு பால் தான் கொடுக்குறோங்க, அல்லது பக்கத்து வீட்டிலிருந்து சுத்தமாக தண்ணி கலக்காத பால் தான் கொடுக்கணும் அப்படின்னு லிட்டரு கணக்கில் வாங்கி ஊற்றி அந்த குழந்தைக்கு வெறும் கால்சியம் சத்து மட்டும்தான் கிடைக்குமே ஒழிய விட்டமின் சத்து மற்றும் இரும்பு சத்து கிடைக்காது. இந்த குழந்தைகளுக்கு அவர்களுடைய பசி, உணவின் சாப்பிடும் தன்மை இவையெல்லாம் மாறிப்போய் கண்டதை திங்க ஆரம்பிக்கலாம். இன்னொரு முக்கியமான காரணம் இந்த ஜிங்க்னு சொல்லக்கூடிய துத்தநாக சத்து. இந்த துத்தநாக சத்து உடம்பில் இருக்கக்கூடிய நிறைய உறுப்புகளில் ஏற்படக்கூடிய வளர்சிதை மாற்றங்களில் ஏற்படக்கூடிய நொதி செயல்களுக்கு மிக உதவியாக இருக்கக்கூடிய ஒரு தாது உப்பு. இது முளைக்கட்டின பயிரில் இருக்குது, மற்ற வீட்டில் செய்யக்கூடிய சரியான உணவு வகைகள் இருக்குது. இதை யாரும் செய்கிறதுக்கு பதிலாக குழந்தை கேட்டுச்சா பிஸ்கட் வாங்கி கொடுங்க, பேக்கெட்டில் கொடுங்க, முறுக்கு மிக்சர் போண்டா பஜ்ஜி வேணால் வாங்கி கொடுப்பாங்களே, முளைக்கட்டின பயிர் சேர்த்து கொடுக்க மாட்டோம், அந்த குழந்தைக்கு கொட்டைகளையோ மற்ற உணவுகளையோ சரியான சத்துள்ள உணவுகளையோ செஞ்சு கொடுக்க மாட்டோம், கீரை வீட்லேயே இருந்தாலும் அதை செஞ்சு கொடுக்க மாட்டோம், கீரைக்கு பதிலாக அதாவது பாலில் போட்டு கலக்க கொடுக்குற பவுட்ரு கொடுக்குறேங்க அப்படின்னு நான் சொல்லுவாங்களே ஒழிய கீரையில் இருக்கிற சத்து தெரியாது. வெறும் அரிசி உணவு, ரேஷன் கடை அரிசியாக இருந்தாலும் பளபளக்கும் பொன்னி அரிசியாக இருந்தாலும் அதை தான் தருவோம், தீட்டப்படாத சிறுதானியங்களை தரமாட்டோம். இரும்பு சத்து அப்படின்னா நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் ஞாபகத்தில் வர்றது வெறும் பேரிச்சம்பழம்தான். கிலோ கணக்கில் சாப்பிட்டா தான் குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய சத்து கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் மறந்துட்டு வெறும் பேரிச்சம்பழத்தை தான் தினம் ஒன்று ஒன்று தந்துட்டுருப்போம், அது பிரயோஜனப்படாது. இந்த மாதிரி இரும்பு சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு இரும்பு சத்து தரக்கூடியதில் முக்கியமானவை கீரை வகைகள் ஒன்று, ரெண்டாவது சிறுதானியங்கள் கம்பு ராகி முதலியவை, மூன்றாவது மிக முக்கியமானது அசைவ உணவுகள். எந்த உணவின் எந்த உயிரினத்தினுடைய ஈரலும் உதவியாக இருக்கும், கறி ஈரல் மிக உதவியாக இருக்கும். அடுத்தது எள்ளு, சைவ உணவுகள் சாப்பிடுறவர்களுக்கு எள்ளு, இதில் தான் வந்து அதிகபட்ச இரும்பு சத்து இருக்குது. போதுமான இரும்பு சத்தும் போதுமான தாது உப்புக்களும் வைட்டமின் சத்துக்கள் குறைபாடு இல்லாமல் உணவினை தயாரித்து தந்தால் இந்த குழந்தைகளுக்கு சத்து கிடைக்கும். சில நேரங்களில் பூச்சிகள் இருக்கும்போது இந்த மாதிரி சத்துணவு குறைபாடு ஏற்படும், அதனால் பூச்சி மருந்து தருவதில் பிரச்சனை இல்லை. மிக அபூர்வமாக இந்த குழந்தைகளுக்கு மனதளவில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலே ஒழிய மற்ற நேரங்களில் 99% இந்த குழந்தைகளுக்கு சரியான உணவு பழக்கம் இல்லாதது தான் இதுக்கு காரணமாக இருக்கும். அதனால் பெற்றோர்களே, உங்கள் குழந்தைக்கு 6 மாதத்திலிருந்து வீட்டு உணவுகளை வேகமாக பழக்கி, வெளியில் தரும் உணவுகளை சுருக்கி, நல்ல உணவுகளை மட்டும் தந்திருந்தால் கல் மண் சாப்பிடும் பழக்கமோ மற்ற எந்த பழக்கமோ உங்களுக்கு வராது.
என்ன பெற்றோர்களே, உங்களுடைய சந்தேகம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வரும் காணொளியோடு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.